கோவை மருதமலையில் மாற்று மதத்தினரை உடனடியாக பதவி நீக்கம் செய்யாவிட்டால் போராட்டம் வெடிக்கும். காடேஸ்வர சுப்பிரமணியம் எச்சரிக்கை. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற வேல் வழிபாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதை வந்து நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏன்னா ஒரு சாதாரண ஏதோ மேடையில் பேசிட்டாருங்கிறதுக்காக ஒரு மோசமான கைதியை நடத்துகிற மாதிரி நடத்தியிருக்காங்க. இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. அது மாதிரி அந்த மாதிரி பேருன்னா காய்த்து கஸ்தூரி அவங்க பேசுதையும் கூட அதை உடனே இவ்வளவு தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மாவை கைது பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் கைது பண்ண வேண்டியதில்லை. இது இந்து மொழி வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த அரசாங்கம் முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக தான் இருக்குது. இது மாதிரி கிறிஸ்தவர்களையோ முஸ்லீம்களையோ நிறையா இணையதள வாயில் நிறையா இந்து கடவுளை பற்றி சொல்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் நாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம். இதுக்கெல்லாம் வந்து 26ல பதில் சொல்ல வேண்டியது இருக்குது.